அனைத்து நலுவலங்களும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஹிஜாப் இஷ்யூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த டைம் வந்து ஹிஜாப் இஷ்யூவெல்லாம் பார்க்க போல, ஹிஜாப்போட வரலாறு எப்போ இருந்து இஸ்லாம் ரீதியில் இது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, எப்போ இருந்து இது இஸ்லாமுக்கு வந்து கட்டாயமாக்கப்பட்டது, ஏன் இஸ்லாம் பெண்கள் வந்து இதில் ரெண்டு விகமையாக பிரிக்கலாம், ஏன் நிறைய இஸ்லாம் பெண்கள் போடுறாங்க நிறைய பேர் வந்து போடுறதில்ல, அது வந்து கட்டாயத்தின் பேரில் போடுறாங்களா இல்லை மதத்தில் என்ன சொல்லியிருக்கு, நபிகள் நாயகத்தில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் என்ன மாதிரி சிஸ்டமேட்டிக் ஃபாலோ பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது, இது எல்லா டீட்டெயிலாக வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக்னு வச்சுக்கோங்களேன், சென்சிட்டிவான டாப்பிக்குமே கூட உள்ள போனீங்க அப்படின்னா இது கான்ட்ரவர்சியாக சென்சிட்டிவாக இல்லை மேபி என்ன சொல்லியிருக்கோம்ன்றது உங்களுக்கு உள்ள போனால் தான் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எனக்குள்ள தேடலாக இருந்தது, ஹிஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்துக்குள்ளே எப்போ வந்திருக்கும், இந்த என்ன பர்டிகுலராக இந்த கர்நாடகாவில் இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம், ஏன்னா ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் வந்து உடையை அடிகிறதா இருக்கட்டும் இல்லை வேணான்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து காமன் சிவில் கூட இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளார இந்த ஹிஜாப்பாக இருக்கட்டும் புர்தாவாக இருக்கட்டும் இந்த நாலு ட்ரெஸ் கோட் அஞ்சாறு ட்ரெஸ் கோட் இருக்குல்ல ஃபுல்லாக வந்து கொண்டு வராங்களே, அந்த ட்ரெஸ் கோடு எப்போ இருந்து ஃபாலோ பண்ணாங்க, நிஜமாகவே இதை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க வந்து இஸ்லாமா, இதில் நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்குள்ள நிறைய பேர் போடுறது இல்லையே, அப்போ அவங்கெல்லாம் என்ன மாதிரி ரீதியாக ஃபாலோ பண்ணுறாங்க, இதிலேயே நிறைய பிளவுகள் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய எனக்குள்ளே நிறைய கொஷின் இருந்தது. அந்த கொஷினை திருக்கிற மாதிரி நானும் ரெண்டு நாளாக இதை போடணும்னு ட்ரை பண்ணிட்டு ரொம்ப படிக்க ஆரம்பித்தேன். டீட்டெயில் வந்து கொஞ்சமாக தான் கிடச்சிது. அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஆசிகான்னு சொல்லிட்டு அவங்க டென்டிஸ்ட்டு, அவங்க நிறையா குரான் இது மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து மார்க்கம் ரீதியாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க வச்சுவாங்களேன், அதாவது இஸ்லாம் ரீதியாக அவங்க கூட அவங்க கிட்ட போயிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். டிஸ்கஸ் பண்ணதில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க, இப்போ இந்த ட்ரெஸ் விஷயமா இருக்கட்டும் இல்லை வந்து எப்படிலாம் தோன்றிருக்கும் நிறைய ஷேர் பண்ணாங்க. மேபி அவங்களும் வந்து அதாவது நிறைய கலெக்டராக கொடுத்தானுச்சு, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கண்டென்ட்டாக இல்லாமல் இஸ்லாம் ரீதியாக ஃபாலோ பண்ணுற ஆசிகா அவங்க அவங்க கிட்ட டென்டிஸ்ட் அவங்க கிட்ட கேட்டுட்டு மீதி நிறைய விஷயம் உங்ககிட்டயே வந்து ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய விஷயம் நிறைய மாற்றுக்கிறது உங்களுக்கு இருக்கும், மேபி நாடே போகப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இப்போ வந்து நபிகள் நாயகத்துக்கு அதுக்கு முன்னாடி காலகட்டம் போகணும் அப்படின்னா 600 AD வச்சுக்கலாம். 600 AD முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து அடிமை பெண்கள், இன்னொன்று வந்து அடிமை இல்லாமல் ஒரு பணக்கார பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னா இந்த ரெண்டு சமூகத்துக்கு வந்து நைட் டைமில் வெளியே போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளியே வேலை விஷயமாக போகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பழக்க வழக்கங்கள் அப்போருந்தே இருந்திருக்கு. இதில் அப்போருந்து என்ன ஒரு காலகட்டம் இருந்தது அப்படின்னா ஆண்கள் வந்து டோட்டலி இதே ஆட்டு வாட்சிடு வாட்சிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சமூகம் மட்டும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டது இல்லாமல் மூல் ஸ்டேஷனாக இருக்கட்டும் மீது எல்லா விஷயத்திலும் வந்து பெண்களுக்கு வந்து துன்புறுத்துதல் அதிகமாக இருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரேப் பண்ணுறது மற்ற எல்லா விஷயத்துலையுமே நடந்திருக்கு. இதில் இன்னும் டீட்டெயிலாக என்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார ரீதியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜில்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜில்லாப்ன்ற வீடு தான் காலப்போக்கில் இன்றைக்கி புர்கா மற்ற வீடெலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜில்லா பண்ணிட்டு முழுசாக மூடிட்டு தான் வருவாங்க, தே வில் பி அ நாட் ஸ்லேவ், அவங்க வந்து ஸ்லேவ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆண்கள் வந்து அவங்கள விட்டுருவாங்க, அவங்கள வந்து விடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டாங்க, அது வந்து இந்த சமூக ரீதியான ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கு. அந்தஸ்து மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஓகே இதுக்கு கட்டுப்பட்டவங்க இவங்க நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அது இந்த பக்கம் இருக்குது பார்த்தியா ஸ்லேவ், ஸ்லேவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மா ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே வந்து முழுசாக மூடப்பட்ட அவங்க வந்து ஜில்லாப் கிடையாது. அந்த ஜில்லாப் இல்லாத பெண்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய மோல்ஸ்டேஷனாக நிறைய தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து அப்போருந்தே பார்த்து வளர்ந்தவர் வந்து நபி அவர்கள், முகமது நபி அவர்கள் சின்ன வயசுலேருந்தே இதை வந்து கண் கூட பார்த்துருக்காங்க, பெண்களுக்கு என்ன மாதிரி ஒரு தொந்தரவுகள் ஏற்படுது, ஏன் சமூக ரீதியான இது மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வுகள், ஒரு பக்கம் என்னென்னா பெண்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அதே கீழே இருக்கிற பெண்களை வந்து ஈஸியாக வந்து மோல் ஸ்டேஷன் ஆகட்டும் மற்றது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் அவருக்குள்ளே ரொம்ப ஒரு வருத்தமும் ஏக்கமும் கூட. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே சமுதாயமாக இருந்தாலும் ஒரே இதில் இருந்தாலும் அந்த ஒரே சமுதாயத்தில் இவ்வளோ ஏற்ற தாழ்வுகள் எதுவுமே இல்லாதனால ஸோ யார் இருந்தாலும் அதை ஃபீல் பேட் இல்லை. இறை தூதர்களே கடைசி இறை தூதர் இஸ்லாத்துலேயே பார்த்தீங்கன்னா இறை தூதர்களே கடைசி இறை தூதர் வந்து முகமது பிராம்பன் முகமது நபி அவர்கள். ஓவராலாக இறை தூதரை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் நிறையா இருந்தது, எந்த இறை தூதர் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் எத்தனை இறை தூதர்கள் அப்படின்றத டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு அடிஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கிறிஸ்டியன் ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் குறிப்பிட்டிருக்காங்க, இதுலேயுமே வந்து இயேசு வந்து இறை தூதராக குறிக்கப்பட்டிருக்காங்க, பட் நேம் ஈசாக்குன்னு குறிக்கப்பட்டிருப்பாங்க, அதில் இயேசுன்னு குறிச்சிருப்பாங்க ஓகேங்களா. பட் ரெண்டு ரீதியாக இருக்கிற அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், எல்லாமே அண்ணந்தம்பிங்க தான் வச்சுக்கோங்களேன். பின்னாடி தான் அந்த பிரிவினைகள் வந்து நிறைய விஷயம் வந்தது, அந்த விஷயத்தை வேணாலும் நான் டிஸ்கஸ் பண்ண தயாராகிறேன். இப்போ நம்ம கண்டென்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் வந்து அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிறார் ஏன் இந்த பாகுபாடு,
ஏன் இந்த பாஷாலிட்டி? ஏன் ஒரு பக்கம் வந்து பெண்கள் பாதிக்கப்படல, இன்னொரு பக்கம் வந்து பாதிக்கிறாங்க? இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி வந்து அல்லாஹ் கிட்ட வந்து வேண்டிக்கிறார். அப்படி அல்லாஹ் கிட்ட வேண்டிய போது வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கார். அல்லாஹ் வந்து சொல்லும்போது ஒரே விஷயம்தான், இஃப் யூ ஆர் ஃபாலோ, இப்போ வந்து நீங்கள் இஸ்லாம் ரீதியாக குரான் ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏழை பணக்காரன் அதெல்லாம் விட்டுருங்க, இஸ்லாத்தையும் மற்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படின்னா வெளியே போகும்போது ஆண்களுக்கு மத்தியில் உடையை வந்து முழுசாக உடுத்திட்டு போகும்போதோ இல்லை வந்து பாதுகாப்பு ரீதியாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து தொந்தரவுகள் வராதுன்ற மாதிரியே இ ஃபாலோ தட், அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது நபிகளோட ஒய்ஃப் இருக்காங்களே ஒய்ஃப் மீது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபாலோ பண்ணதின் விஷயமாக தான் இந்த இஸ்லாம் ரீதியாக வந்து பரவி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் இன்னொரு அடிஷ்னல் விஷயம் என்னென்னா, எந்த ஒரு குரான்லேயும் வந்து கம்பல்சரி முழு உடையை அணிந்தால்தான் நீங்கள் வந்து இஸ்லாத்தில் வந்து கம்பல்சரி வெளியே போனால் போடணும் அப்படின்லாம் வந்து அதில் இருக்கவே இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்னா, இப்ஷூர் நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, இப்போ வந்து நீங்கள் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். திட் ஷுட் பி அ நாட் கம்பல். பட் அல்லாஹ் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு பெண்கள் முழுதாக வந்து உடை அணியணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆண்களுக்குமே கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த கலாச்சாரங்கள் தானே அந்த ஹிஜாப் அணிகிற வழக்கங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு ரீதியாக பார்க்கலாம். இந்த உடை அணிகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே காலப்போக்கில் இன்னொரு வேறமான ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ பழைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன, ஆதிகால தோன்றலேருந்து மனிதன் வரும்போது காட்டுவாசின்னு வச்சுக்கலாம், அதாவது காட்டு பகுதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழி தோன்றல் தானே அப்படி நாகரிகம் தோன்றி வந்திருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பணக்கார ரீதியாக இருக்கும்போது உடைகளை உடுத்தி முழுசாக வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை. அதே ஏழ்மையான ரீதியில் இருக்கிறாங்கள அவங்களாம் பார்த்தீங்கன்னா மார்பங்களாகட்டும் மற்ற எந்த பகுதி வந்து முழுசாக மூடாமல் எல்லாம் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி அதாவது செக்ஸுவல் ரீதியான டார்ச்சர் ஆகட்டும் மோல்சேஷன் வந்து ஈஸியாக நடந்திருக்கலாம். மேபி இதிலிருந்து பிரிஞ்சு ஓவராலாக முழு உடைகள் உடுத்தும் போது வந்து எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை, அந்த இஸ்லாம் ரீதியான வந்து டோட்டலாக வழி தோன்றல்களில் மேபி அப்படியே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு உடனே ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த இஸ்லாமுக்கான உடை ரீதியாக பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு அப்படின்ற ஒரு நேரடியான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த நேரடியான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னா, முகமது நபிகள் இருக்காங்கள்ல, முகமது நபிகள் வந்து வேலை பார்க்கறதுக்காக தன் ஊரை விட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது அங்கே அஜினா அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. அஜினா வந்து மெர்ச்சன்ட்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு மெர்ச்சன்ட், அதாவது வியாபார ரீதி அப்போலாம் வந்து பண்டமாற்று முறை இருந்தது. அந்த பண்டமாற்று முறையில் கடல் வாணிபம்லாம் நிறைய பேர் இந்த பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிட்டு போவாங்கல்ல, அதில் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான பர்சன், இன்க்ளூட் நாட் எம்பிஏ படிக்கல எதுவுமே படிக்கல, அப்பயே பெண்களுக்கான சம உரிமை இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்வு சொல்கிறேன். ரொம்ப மெர்ச்சன்ட், நல்ல டேலண்டட் பர்சனாக இருந்திருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் வந்து சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவள் வேலைக்கு சேரும்போது சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்குது. வளர்ச்சி அதிகமான உடனே அவங்க அஜினா போயிட்டு டக்குன்னு நபிகள் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டேர் டு டாக், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்படி ஆண்களை பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்படியே குமிஞ்சிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு, நீங்கள் வந்து இப்படி ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படின்னா, அப்பயே நபிகள் எதுக்கிட்ட ஓப்பனாக வந்து கேட்டாங்க. இன்றைக்குமே அந்த வெளிப்பாடு வந்து ஓப்பனாக கேட்குற வெளிப்பாடு வந்து இன்றைக்கி நிறைய பெண்கள் கட்டுறதுக்கா அப்படின்னா இல்லை, அது அதற்காக நான் வந்து அடிமைத்தனம் அப்படி நான் அந்த கான்செப்டுக்குள்ளே போகலை. அந்தளவுக்கு பிரேவாக இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் காலத்திலே வந்து பெண்களுக்கான விவசாயமாக இருக்கட்டும் மற்ற எல்லா துறைகளும் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. பெண்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக இருக்கு. என்னதான் பெண்களுக்கான அங்கீகாரம் இருந்தாலும் வந்து மோல்சேஷன் அதெல்லாம் இருந்ததுக்கான அந்த பாதுகாப்பான உடை அது வழங்கியது முழுக்க முழுக்க ஒரே ஒன்லைன்னு சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு. இன்னொன்று, சமூகத்தில் ஆண்கள் மீது இருக்கிற அந்த பார்வை வந்து வேறு விதமாக பார்வையில், அதனால் அந்த முடியை கூட இன்க்ளூடிங் மறைச்சிட்டோம் அப்படின்னா தே சேஃப்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த கிளியரான கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்டையும் தாண்டி உங்களுக்கான சந்தேகங்களை விளக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. இந்த ட்ரெஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நம்ம ரெண்டு விஷயமா அதில் பிரிக்கலாம். ஒன்று வந்து செயல்பாடு, இன்னொன்று வந்து வழக்கம். செயல்பாடு அப்படின்னும் போது நம்ம எந்த இடத்துல எந்த ஏரியாவில் வேலை செய்கிறோமோ அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். பட் நாங்கள் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா வில் ஃபாலோ, ஆனால் அந்த முழுசாக அந்த உடை அணிஞ்சிட்டு தான் கொண்டு போயிட்டு அந்த செயல்பாடு இருக்கிற இடத்துலையும் காட்டணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி நிறைய பெண்கள் ஓவராலாக வேர்ல்டு வைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா செயல்பாடு முறையும் வந்து நிறைய மாறி இருக்குன்னு வச்சுக்கலாம். அமெரிக்கா,
பிரான்ஸ், இலங்கை போன்ற நாடுகள்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இஸ்லாமா இல்லை மற்ற ரீதியான வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு மாறி இருக்குது. ஏன் அமெரிக்கா, இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், ஷாருக்கானுடைய டாக்டர் எடுத்துக்கோங்களேன், ஷாருக்கான் வந்து அவர்கள் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாம் ரீதியாக வந்து சமீபத்தில் லதா மங்கேஷ்கர் இருந்தாங்கல்ல, லதா மங்கேஷ்கர் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வணங்கந்தா இருக்கட்டும், பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து லேடி ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்து கடவுளை வணங்கந்தார், ரெண்டுமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து, பட் வேற்றுமை ஒற்றுமை நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனால் அப்படி ஃபாலோ பண்ணுகிற ஷாருக்கானுடைய டாக்டரே பார்த்தீங்கன்னா ஹிஜாப் வந்து அணியில் பி ஃப்ரீடம், பட் அவங்க இஸ்லாம் ரீதியாக வந்து ஃபாலோ பண்ணுற அதுதான் வந்து இஸ்லாமே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாத விஷயம். இன்னொன்னா வழக்கம், வழக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய கிராமப்புறங்கள்ட்டும் நிறைய ஏரியாவில் வந்து தன்னுடைய வழக்கத்தை வந்து யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்துக்களே எடுத்துக்கோங்களேன், இன்னும் வந்து நிறைய கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மி மிதிக்கிறது மீதி எல்லாம் வந்து இது சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வந்து இன்னொரு விஷயம் வந்து மாறிட்டு வருது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயுமே எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வழக்கத்தையே வந்து ஒருத்தர் இன்டர்ஃபே ஆகிட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல இது போடக்கூடாது அப்படின்னு வரும்போது தான் இது வந்து பிரச்சனையாக மாறுது. பிரச்சனையாக மாறுறதுக்கான அந்த விளக்கங்களை கொடுக்குறேன் நான். அப்படின்னும் போது நம்ம ஏத்த நாள் போடலாம், நம்ம போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஏன் நான் கம்பல் பண்ணது ஒருத்த சொந்த டாக்டருக்கே வந்து கம்பல் பண்ணல, ஏ ரகுமானுடைய டாக்டரை பார்த்துக்கோங்களா, ஏ ரகுமான் டாக்டர் அவர்கள் அவங்க இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹிஜாப் அணிஞ்சிட்டு ஃபுல்லாக ஹிஜாப்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக வந்து புர்கா அணிஞ்சிட்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே இன்னொரு டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அம்பி ஃப்ரீ அப்படின்னு கிடையாது. ஆனால் அதுக்கு ஏ ரகுமான் கொடுக்குற விளக்கம் என்ன, நான் அந்த உடைய விஷயத்தில் வந்து எந்த இடத்துல வந்து கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. நார்மலாக இஸ்லாம் ரீதியாக பார்த்தீங்கன்னா நாலு வகையான உடைகள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹிஜாப் அப்படின்னு பார்க்கும்போது அரபு நாடுகளில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ஃபுல் உடையல்னா கூட இஸ்லாம் ரீதியாக ஃபாலோ பண்ணுறியா, இதை வந்து நம்ம முழுசாக மறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்தளவுக்கு எல்லாம் உடுத்திட்டு தான் இருக்காங்க. அதே நிக்காப், நிக்காப்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இன்னுமே வந்து பெரும்பாலும் வந்து பெரிய சர்ச்சை பொருளாக இருந்தாலும் வந்து இந்த கண்ணு மட்டும் தேர்ற அளவுக்கு முழுசாக வந்து மறைஞ்சிடும். ஏன் ஐரோப்பிய நாடில் சர்ச்சை பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை பிரான்ஸ் வந்து நிறைய போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கு மேலே இதுக்கு வந்து தடை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பாதுகாப்பு கருதி ஓரளவு எல்லாத்தையும் வந்து தடை வச்சிருக்கிறாங்க. அது கோர்ட்டு கேஸ் நிறைய போயிட்டு தான் இருக்குது, பட் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து தடை வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து சடோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மக்கள் வந்து இன்னுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த முகத்தை மட்டும் விட்டுட்டு மீதி வந்து ஃபுல்லாக வந்து பொத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆப்கானிஸ்தானில் இன்னும் 1996 2001 வரைக்குமே கட்டாயமாக்கப்பட்டது. கட்டாயமாக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து வெளியே வரதும் போது வந்து ஆண்கள் துணையோடு வரணும், இந்த நிறைய வேலைகள் வந்து செய்யக்கூடாது, அது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருந்தது. பட் அப்படியே விலகிருந்து மீண்டும் வந்து தாலிபான் ஆட்சி கையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் மீடியாவிலேருந்து மீது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, அழகு நிலையங்கள் அப்புறம் வந்து பெண்கள் வெளியில் வேலை செய்யக்கூடாது, மற்ற நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே அப்டேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தடை விதிக்கிறாங்க. வெளியே போகும்போது வந்து ஆண்களோட போகணும்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ஒரு விதமான நெகட்டிவ் தாட்டும் நெகட்டிவ் இம்பாக்டும் இந்த உடை மீது அந்த வந்திருக்கு மக்கள் மத்தியில். என்ன காரணம், இது வந்து அடிமைத்துவத்தின் வெளிப்பாடு, கட்டாயப்படுத்தி தான் போட வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பட் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், இது வழக்கம் வேறு, ட்ரெடிஷன் வேறு, ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது வேறு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் வேறு ஒரு பதிவுகளோடு போடுறேன். ஏன் வந்து இஸ்லாம் ரீதியாக வந்து இத்தனை பாகுபாடில் எப்படி வந்து இவ்வளோ பிரிவுகள் வந்தது அப்படின்ற நான் வீடியோ வந்து அடுத்த வீடியோவை போடுறேன். பட் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உடைய ரீதியான வழக்கங்கள் இன்னுமே மேற்கத்திய நிறைய நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாம் பெண்களே வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து போகிறத வந்து நான் விரும்பலை, நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் என்னுடைய வழக்கம் படி போட்டுக்கிறேன் மாதிரி நிறைய செஞ்சுட்டு தாங்கிறாங்க. நிறைய இஸ்லாம் ரீதியாக வந்து ஃபாலோ பண்ணுற அந்த ப்ராம்பட் வழியாக வரவங்க, அதாவது நிறைய பேர் நிறைய மத குருக்களோட டாக்டரை வந்து இது எகைன்ஸாக வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொரு ஆர்டிக்கல் நிறைய கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் எது எப்படியோ ஒருத்தர் வந்து வழக்கம் வேற, ட்ரெடிஷன் வேற, பட் இதெல்லாம் போட்டால் தான் ஒருத்தர் இஸ்லாமா அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த வழக்கத்துக்குள்ளே இன்னொருத்தர் போய் இன்டர்ஃபியர் நீ போடக்கூடாது அப்படின்னும் போது தான் இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு வருது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹிஜாப் அப்படின்றத வந்து இஸ்லாத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஊன்றி எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நிறைய கான்ட்ரவர்சி உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டை நான் பின் பண்ண தயாராக இருக்கேன். மேபி ஏன்னா என்னுடைய கருத்துலையுமே வந்து மாறுபாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா தோணலாம் உங்களுக்கும். ஏ நல்ல ஒழுங்காக குரானை படிச்சுட நீலாம் வந்து சொல்ல எழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தயாராக இருப்பீங்க. ஏன்னா இல்லை ஒரு சில நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணலை, கேதர் பண்ணி சொல்லும் போது நிறைய மாறுதல் வந்திருக்கலாம். பட் கான்செப்ட் இதுதான், இதில் வேற ஏதாவது நீங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வந்து நான் அடுத்த வீடியோ விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமண்ட சேனல், நன்றி, வணக்கம்.